ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மில்லா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வெள்ளக்கிழங்கா ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். என்னடா வெள்ளக்கிழங்கா ஃபெஸ்டிவல்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கடையில் எக்கச்சக்கமான வெள்ளக்கிழங்கா வந்து குமிஞ்சிருச்சிங்க. பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பெரிய பெரிய வெள்ளக்கிழங்கா. இந்த சைஸு போயாத தான் வரும். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அது இப்போ நமக்கு அப்படியே திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டாங்க. பாருங்கள், கொண்டு வந்து நைட்டே வந்து நம்ம கடையில் வந்து இறங்கிருச்சு. நைட்டேனாக்கா நைட்டு எப்படியும் ஒரு 1:30-2 மணிக்கெலாம் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க நம்ம கடையில். ஏன்னா புதன்கிழமை இல்லையா, அதனால் காலையில் டிலே ஆயிடணும். அதெல்லாம் அப்புறம் தீபாவளி முடிஞ்சு முதல் புதன்கிழமை அமாவாசைக்கு அப்புறம் உள்ளதுனால இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது வியாபாரம். ஸோ அதனால் இன்றைக்கி எக்கச்சக்கமான சரக்குகளை வந்து குமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. இன்றைய நாள், இன்றைய பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளக்கிழங்கன்னு இன்றைக்கி ஒரு எப்படியும் ஒரு 150 கிலோட்டம் வந்துருச்சு. பாருங்கள், ஆனால் நல்ல செம ஃப்ரெஷ்ஷு வெள்ளக்கிழங்கெல்லாம் ஒரே பாடல மாட்டினது, ஒரே ஒரு போட்டு மீன் அப்படியே நமக்கு போட்டாச்சு. பார்த்துங்க, இதுக்கு பேர் இங்கிலீஷில் கூட லேடி ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. நம்ம வெண்டைக்காவை அந்த மாதிரி சொல்லுவோம் காய்கறியில். அதே மாதிரி மீனில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க தான் லேடி ஃபிங்கர்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குழம்புக்கும் வறுவல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அந்த குழம்புலாம் வச்சோம்னு வச்சிங்களேன், முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் எப்படி அப்படி ஒரு மீனை வாய்க்குள்ள விட்டு அப்படி ஃபுல்லாக எடுத்து அப்படி வெறும் முள் மட்டும் தனியாக வரும் பாருங்க, அந்த மாதிரி இது சூப்பராக அதை சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஒரு பார்த்திங்க கிலோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 மீன், அதிகபட்சம் 22-23 கவுண்டிங்கில் தான் அது வரும். அப்புறம் நம்ம கடை வண்டி வந்துருச்சு, அவுட்ரு போனது கடல்கரையிலேருந்து வந்து கூப்பிட்டு வந்துருச்சு வண்டி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 பாக்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட் பாக்ஸு சரக்கு ஃபுல்லாக வந்து குமிஞ்சிருச்சு இன்றைக்கி. இப்போ தான் இறக்குறா, அப்புறம் நம்மளும் பிலிப்ஸும் இறக்குறாங்க. அப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது என்னென்னா வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்குன்னு தெரில. ஆனால் எப்போவுமே நம்ம கடைக்கு வந்து ஆர்டர் இதை போடுங்க அது போடுங்கன்னு சொல்ல மாட்டோம். வலையில் என்ன மட்டும் தான் அள்ளி அமுச்சு விட்ருக்கணும், ஆனால் மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றோம். இதில் பார்த்து நமக்கு எங்கள் நம்ம கடைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத ரிட்டன் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம கடைக்கு என்ன தேவை, நம்ம கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணுன்றதை மட்டும் இதில் பார்த்து எடுத்துக்குவோம், பொறுக்கி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம மார்க்கெட்டில் நமக்கு ஹோல்சேல் இருக்குது, அதில் அனுப்பிச்சி விட்ருவோம், அங்கே ரேட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸாக்டிங்காக இருக்குது என்னென்ன சரக்கு வந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்போ தான் மொதல் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நான் எல்லோருமே லேட்டு வரேன். இன்றைக்கி வரிசையாக 3 நாளாக தீபாவளி லீவு, ஃபெஸ்டிவலு, போக்குவரத்து எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் ஆளுங்கள்லாம் வந்துருப்பாங்க விசேஷம். ஸோ அதனால் எல்லாம் வியாபாரம் கொஞ்சம் இருந்து அதனால் எல்லாம் டயர்டில் தூங்கியாச்சு. வண்டியும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு வேறு, வேகமாக ரெடி பண்ணணும் கடையை. அப்புறம் வியாபாரம் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா தலைவலியாக போயிடும். ஏன்னா நாங்கள் மீன் வெட்டுற இடத்துல தான் இப்போ சரக்கெல்லாம் கொட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ரொம்ப நேரமாக பிரிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க, டப்பு டப்புனு கொட்ட முடியுது பாருங்க, என்ன பண்ணுறாங்க. இப்போதான் கொட்டுறாங்க, ஒட்டினா எடுத்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபு ராமேஸ்வரம் வந்துட்டாங்க. நண்டு பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் ரொம்பவே டிமாண்டுங்க, 2 டேஸாக நண்டு சுத்தமாக வரல, எங்கேயுமே பாடலை அப்படின்ட்டாங்க. 2வது தீபாவளி வரையா யாரும் போட்டு வர அதிகமாக போல உள்ள, ரொம்பவே சிரமமாக போச்சு நண்டு இல்லாமல் வர கஸ்டமர்ஸ் பூரா நண்டு நண்டு எங்கள் நண்டு வள்ளியா நண்டு வள்ளியான்ட்டு 2 நாளாக பயங்கர டார்ச்சர் ஆகி போச்சு. நான் நண்டு இந்த கிளைமேட் வர இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்களா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சளி இருமல் இப்போ அதுக்கெலாம் வந்து ரொம்பவே. இப்போ இந்த வேறு நண்டு சீசன் வர, இனிமேல் நண்டு சீசன் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே ரேர் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம் நண்டு. அடுத்த ஐட்டம் நான் பார்ப்போம். அதனால் நண்டு வந்து இந்த கிளைமேட்டுக்கு நண்டு ரசம், நண்டு சூப்பு இதெல்லாம் ரொம்பவே நிறைய இடத்துல செய்வாங்க. அங்கிட்டு போட்டிங்கன்னா கலப்பு ஐட்டம் வந்துருக்கு, ஒரு ஐட்டம் கலப்புனாக்கா இந்த முரல், கிளி குழுவா, நவரப்பொடி, இந்த ஐட்டம்லாம் வரும். அது டைரெக்டாக அவங்க தூத்துக்குடியிலேருந்து வரும் அந்த ஐட்டம். இது இப்போ எங்கேருந்து வந்திருக்கு, இது என்ன ஐட்டம், இதுவும் நண்டு, 3 பாக்ஸ் நண்டு சூப்பர். இன்றைக்கி நண்டுன்னு திருவிழாவை தான் அடித்து நவுத்தி ரவுண்டு தான் இன்றைக்கி, வேறு லெவலாக இருக்க போகுது இன்றைக்கி வியாபாரம்.
இந்த நண்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நண்டு கைப்பாத்து எடுக்கிறது தான் பெரிய விஷயமே. அங்கே வரும் ஒவ்வொரு நண்டையும் பார்த்து 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 பருகி தான் போடுவோம். அதுலேயும் இந்த ஆண் நண்டு தனியாக பெண் நண்டு தனியாக போட்டு அதில் சோடை தனியாக ஒதுக்கிட்டு நீரோட்டம் வரும். நீரோட்டம்னாக்கா சும்மா டேமேஜ், அந்த பாக்ஸை போட்டு பரட்டி இரட்டி எடுத்துகிட்டு வராங்களா தூக்கி போடுறதில் அதில் அந்த வெயிட்டில் ஒன்று ரெண்டு நசுங்கிருக்கும், அதான் நீரோட்டம்னு சொல்லுவோம் நாங்கள். அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து பிரித்து நல்ல நண்டு தனியாக இந்த டோக்கா நண்டு தனியாக எடுத்துகிட்டு நல்லதை மட்டும் ஒதுக்கிட்டு அப்புறம் இந்த டோக்கானை ரிட்டன் ரீபாஸ் அடிக்கணும் எல்லாத்தையும். விளைமீன் கொடுவா, இது விளைமீனில் வந்து இது ரெண்டு மூணு டைப் ஆஃப் மூணு த்ரீ பார்த்தோம்னா அதில் இது இந்த இது ஒரு வெரைட்டிஸ் இந்த விளைமீன். இது நார்மலாக எப்போவுமே நம்ம கடைக்கு ரெகுலராக வர மீன். இதுலேயே சைஸ் நீங்கள் ரெண்டு சைஸ் போட்டுருக்கீங்க, இல்லை ஒரு கிலோ சைஸு, ஒன்றரை கிலோ சைஸு, 400 கிராம், அரை கிலோ, அந்த மாதிரி சைஸ் வெளியாக இருக்குது. செதில் பார்த்தீங்கன்னா பூவை மீனோட செதில் பார்த்தீங்க எவ்வளோ ரெண்டிஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. இன்றைக்கி வந்த மீன் விலை மீன் எல்லாமே வந்து தூண்டி மீன். அடுத்து வந்துட்டாப்பிலங்க சங்கரா, சூப்பர் சங்கரா வேற லெவலில் இருக்குது. நம்ம கேஜிஎஃப் தலை சொல்கிற மாதிரி தான் அமுக்குடுமுக்கு அம்மா டபுள். அடுத்து என்ன தேங்காய் பாறை, கண்ணாடி பாறை, தேங்காய் பாறையிலே இது வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வறுவல் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பீஸ் போட்டோம்னு வச்சிங்கன்னா அப்படியே வஞ்சனைக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அடித்தோம்னாக்கா இலையில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு பார்வையாக இருக்கும். இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், செதுலேயே ஓப்பன் பண்ண முடியல அந்த பையனால், அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ். பூவை பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்குன்னு, இது தான் ஒரிஜினல். இது தேங்காய் பாறை, இதுதான் ஒரிஜினல் தேங்காய் பாறை. பாறையிலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பாறை. பாறையில் நிறையா பாறை, அது அதிகம் தேங்காய் பாறை, இன்னொன்று கண்ணாடி பாறை, இன்னொன்று முட்டை பாறை இருக்குது, இன்னொன்று முள்ச்சாம்பாறை இருக்குது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வறுவல் குழம்புக்கு அருமையாக இருக்கும். நம்ம கடைக்கு மோஸ்ட்லி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுவல் குழம்பு, அது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக உள்ள மாதிரி தான் அடுத்த எடுக்கிறதுங்க. இது சங்கரா எல்லாம் நாகப்பட்டினம் ஐட்டம் தான். இதுதான் சங்கராவில், இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. சங்கராலேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது, அது இன்னொரு நாள் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். இது பார்த்திங்கன்னா இது ரோமியோ சங்கரான்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கத்து, ரோமியோ மிஸ்டர் ரோமியோ. இந்த ரோமியோ சங்கரா தான் ஒரிஜினல் சங்கரா, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதுலேயே வந்து கிளி சங்கரா இருக்குது, படையப்பா சங்கரா இருக்குது, இன்னொன்று வெள்ளையா ஒரு சங்கரா வரும். இந்த மாதிரி நாலு வெரைட்டிஸ் இருக்குது இந்த சங்கராலேயே. இன்னொன்று இதிலே கெண்டல்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா சத புளிப்பு நிறையா இருக்கும், வஞ்சன மீன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதோட கறி பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வழக்கமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ் கொடுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.